Hi friends, Unit 9 Tamilaga Valarchi, adavadhu Tamil Nadu Administration. In the subject la irundhu nama school book la entered lesson da padicha nalla score edukalam. Ana na starting la solren idhukku vandhu school book dependency endradhu oru 40% da. Remaining 60% pathinga nama konjam extra source da refer panna vendiyad irukku. So extra source ku neenga enna refer pannanum na solren. Idhu vandhu pathinga common ah group 4, group 2 and group 1 exam ellathukkum common da. First 3 lessons வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூனிட் 8 க்கு சொல்றது தான். ஏன்னா நமக்கு வந்து இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் சமூக நலத்திட்டங்கள் அது வந்து ரெண்டு இடத்துலயுமே காமனா வருது. அதுல இந்த சமூக வளர்ச்சி அதாவது இந்த சீர்திருத்தவாதிகளின் பங்கு அப்படின்னு ரெண்டு இதுலயுமே கொஞ்சம் காமனா வருது. ஸோ இந்த லெசன் வந்து நமக்கு காமன் தான். டென்த்து தொகுதி 2 தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். இந்த லெசன் வந்து யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 ரெண்டுத்துக்கும் காமன் தான். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல படித்தா போதும், இன்னொரு இடத்துக்கு கவர் ஆகிடும். அதே மாதிரி 11th தொகுதி 2 அரசியல் அறிவியல், அதில் வந்து சமூக நீதி. அதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் ஃபுல் லெசன் படிக்க தேவையில்ல, தமிழ்நாடு பார்ட்டு பின்னாடி ஒரு 5-6 பக்கம் வரும், அதை மட்டும் படித்தா போதும்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11th தொகுதி 2 அரசியல் அறிவியல், இதில் வந்து தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. ஸோ இந்த லெசன்னால் வந்து இப்போ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனாக கண்டிப்பாக தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த லெசன் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 ரெண்டு சப்ஜெக்ட்ஸுமே காமன் தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டின் பொருளாதாரம், இது வந்து நான் எக்கனாமிக்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், 11th எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு எக்கனாமி. இந்த லெசனை எந்த அளவுக்கு உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு வந்து தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் பேப்பரில் தான் பார்த்திங்கன்னா சில டேட்டா தான் இந்த புக்கில் 2018 ரிப்போர்ட் இருக்குது, ஆனால் அது அப்படியே கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களால் இந்த லெசனை இன்ச் பை இன்ச் வந்து தரவு பண்ண முடியுமோ, ஏன்னா இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு உங்களால் தரவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த லெசனை சூப்பராக படித்து முடிச்சுடுங்க. இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் அது கண்டிப்பாக வரும். அண்ட் நெக்ஸ்ட் 5th லெசன் பார்த்தீங்கன்னா இந்த 8th ஓல்டு புக் 2005 எடிஷன், இது வந்து கொஞ்சம் முக்கியமான புக்கு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் ஸ்கீம்ஸ், எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக ஒரு லெசன் இருக்குது. ஸோ நான் அதை வந்து இங்கே தரல, நீங்கள் வந்து இந்த எஜுகேஷனுக்காகவும் அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் கொஞ்சம் ஓல்டு ஸ்கீம்ஸ் தான் இருக்கும், பட் அதில் இருக்கிறது தான் கொஞ்சம் முக்கியமான ஸ்கீம்ஸ் தான். எப்போ தமிழ்நாட்டு இதில் இந்த மாதிரி அதாவது வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் விமனுக்காக என்ன ஸ்கீம், அது மட்டும் இல்லாமல் நான் அந்த லெசன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூனிட் 9 நான் எல்லா வீடியோஸும் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த புக்கு படிச்சுட்டு அந்த டாபிக் பற்றி தெரிஞ்சுக்க அந்த லெசன் வீடியோ வந்து பாருங்கள். பட் புக்கை மட்டும் 100% டிபெண்ட் பண்ணி போயிடாதீங்க, பிகாஸ் நிறைய விஷயம் கவர் ஆகலை. அதாவது இப்போ ஜியாகிரஃபி பற்றி படிக்கிறதா நீங்கள் புக்கில் மட்டும் படித்தா போதும், எக்கனாமிக்ஸ் ஓகே, ஆனால் கொஞ்சம் இந்த ஹெச்டிஐ ரிப்போர்ட் அதெல்லாம் இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு சின்ன இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஏதாவது ரெஃபர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அதில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 சோர்ஸ், ஃபர்ஸ்ட் சோர்ஸ் புக் வச்சுக்கோங்க, செகண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல், தேர்டு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல், இது எல்லாமே சேர்ந்தது தான் 100% ஸ்கோர். ஸோ நான் இப்போவே சொல்லிட்டேன், இந்த லெசன் மட்டும் படிச்சுட்டு எனக்கு ஸ்கோர் வரணும் எதிர்பார்க்காதீங்க. இந்த லெசன்ன்றது ஒரு சின்ன பார்ட்டு தான். ஸோ இது ஒரு 40, அது ஒரு 40, அது ஒரு 20, அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு 6th பார்த்தீங்கன்னா 10th தொகுதி 2 தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள். ஸோ இது வந்து தமிழ்நாட்டு ஜியாகிரஃபி பற்றி தெரிஞ்சிக்க இந்த 2 லெசன் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மானுட புவியியல், இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓல்டு புக்கில் கூட கொஞ்சம் தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அந்த எடிஷனும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஹிஸ்ட்ரிக்கு எப்படி நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஓல்டு புக்கு தான் இருக்குது, அதே மாதிரி ஜியாகிரஃபி ரிலேட்டடாகவும் தமிழ்நாடு ரிலேட்டடாக ஓல்டு எடிஷன் இருக்குது. ஸோ உங்களோட டைம் தான் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள், ஏன்னா இதுலேருந்து ஒரு 10-15 மார்க்ஸ் கிட்ட கொஸ்டின் கிட்ட வருது. ஸோ யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 இதை வந்து நம்ம நல்லாவே தரவு பண்ணிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி லெசன்ஸ் நல்லா தரவு பண்ணிட்டு நான் சொன்ன அந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸே ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எக்ஸ்ட்ரா சோர்ஸ்க்கு வந்து வெற்றி மெட்டீரியல் வேணால் ரெஃபர் பண்ணுங்கன்னு, ஏன்னா நான் அதை ரெஃபர் பண்ணேன். அதர்வைஸ் உங்கள்கிட்ட
ஆல்ரெடி ஒரு புக் இருந்தா ஓகே தான், நான் சொல்லிட்டேன்றதுக்காக நீங்க எதுவும் வாங்க தேவையில்ல. கேஸ் புதுசா வாங்குறீங்கன்னா அது அது உங்களுக்கு ஓகேனா வாங்குங்க. இல்ல வேற யாராவது நல்ல மெட்டீரியல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நீங்க யூனிட் 9 கவர் பண்றதுக்கான இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். ஸோ நான் புக்கு தமிழ்நாடு மெட்டீரியல் சொல்லிட்டேன், எக்ஸ்ட்ரா புக் என்ன ரெஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன் படிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ யூனிட் 8 ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், யூனிட் 9 அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரி சொல்லிட்டோம், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அண்டு எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டோம். இன்னும் ரிமைனிங் லெசன்ஸ்க்கு ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் நான் என்னென்ன லெசன் சொல்கிறேன். தேங்க்யூ.